ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்களை வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சூரியன். அவர் உங்க ராசியிலே சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகம் தாங்க. உடல்நலம் சீராகும், செல்வ நிலை உயரும். உங்க ராசிக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சூரியன். அவர் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். இது ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது. தொட்ட காரியங்கள் வெற்றியாகும், அரசு வழி ஆதரவு கிடைக்குங்க, பணப்புழக்கம் சரளமாகும், உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆவணி 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அவர் வந்து தனஸ்தானத்தில் பலம் பெறும் பொழுது தனவரவு உங்களுக்கு தாராளமா இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் உங்கள் மனதில் உருவாகுங்க. ஆவணி 12ஆம் தேதி உங்க ராசிக்கு வக்கர இயக்கத்தில் புதன் வராருங்க. புதன் வக்கரம் பெறுவதால என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பொருளாதார பற்றாக்குறையை அகற்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்தாலும் முன்னேற்றத்துல முட்டுக்கட்டை வராதுங்க. புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் வங்கி
சக்தியின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராருங்க. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான் தான். அவர் உங்க ராசியில இருக்கிறதால தொழில் வளம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அமையலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களோட உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மாசம் உங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கும். உழைப்பும் அலுவலக கடமைகள் காரணமாக வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு அசதியை ஏற்படுத்துங்க. ஜென்ம ராசியில சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கதால நிர்வாகத்தினரின் ஆதரவும் மேல் அதிகாரிகளின் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்களுக்கு போற மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க. அதிக உஷ்ணத்தால நீங்க அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுவீங்க. அதனால குளிர்ச்சியான பானங்களை அதிகமா உட்கொள்ளுங்க. புதிய வேலைக்கு இப்போதைக்கு நீங்க முயற்சிக்க வேணாம், அது உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்தும். சிம்ம ராசியோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். உங்க கூட போட்டி போறவங்க அதிகமா இருந்தாலும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும். நீங்க விற்கிற பொருள் நல்லா விற்பனை ஆகும், லாபம் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னு நீங்க அனுபவத்துல உணர்வீங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படணுங்க. அதிக முதலீடையும் போட வேணாம், அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நின்று போன பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் வந்து சேருங்க. அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் பலன் கிடைக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. போன மாசம் ஏற்பட்ட நல்லதே இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு நடைபெறும், கவலைப்படாதீங்க. கலைத்துறைக்கு நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன்ங்க. அவர் உங்களுக்கு அனுகூல நிலையில் தான் இருக்காரு. சுக்கிரன் உங்களுக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய ஆடை ஆபரணம் எல்லாம் வாங்குவீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எந்த தடங்களும் இன்றி தேடி வருங்க. அதனால இந்த மாசம் உங்களுக்கு அனுகூல மாதமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களோட அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம். மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா இருக்காருங்க. அரசியல் துறைக்கு நாயகனா யார் விளங்குறான்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தாங்க. அவர் பாத்தீங்கன்னா மாதத்தின் 3 வாரத்தில் அதிக வீரியம் பெறுவாருங்க. அவர் மாதம் ராசின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனின் ராசியாக இருப்பதாலும் பல நன்மைகளை பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு புதன் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 11 உரிய கிரகங்க. அதனால யோகக்கார தாங்க நீங்க. ஆத்ம காரகரான சூரியனுடன் வித்யா காரகரான புதன் இணைந்திருப்பது மிக நல்ல கிரக அமைப்பு ஆகுங்க. இது உங்களுக்கு உயர்ந்த கல்வி முன்னேற்றத்தை எடுத்து காட்டுதுங்க. பாடங்களை மனம் ஆழ்ந்து ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவது உறுதிதான். அதனால கவனமா படிச்சீங்கன்னா நீங்க நல்ல நிலைக்கு வரலாங்க. சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு விளைச்சல் கிடைக்குங்க. வருமானம் மற்றும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராதாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த ஆவணி மாசம் முழுவதுமே அப்படிதான் வரும், கவலைப்படாதீங்க. நீங்க ஏதாவது கவர்மெண்ட் சலுகை கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தாங்க கிடைக்கும், தாமதப்பட்டுதான் கிடைக்கும். சிம்ம ராசியோட பெண்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி பெண்களை பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு பொருளாதார நிலை உயருங்க. நீங்க ஏதாவது புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படணுங்க. சின்ன சண்டைக்கெல்லாம் சண்டை போடாம விட்டு கொடுத்து செல்வதால் அமைதி நிலவுங்க. உங்க பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க பகை வச்சுக்க வேண்டாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க என்ன செய்யறாங்க எங்க போறாங்கன்னு கவனமா இருக்கணும்னு சொல்றதுங்க. உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சிம்ம ராசி அன்பர்களோட பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டால் தடைகள் அகலுங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 17, 18, 23, 24, 30, 31 செப்டம்பர் 2, 3, 4, 14 மற்றும் 15 அதிர்ஷ்டம் தரும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.